அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி, புரட்டாசி பௌர்ணமி. இத மாதிரி வியாழக்கிழமையில் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தினத்தில் நம் வீடுகளில் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை, தாந்திரிக முறையை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏற்கனவே இன்று இரவு செய்ய வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக நான் கொடுத்துருக்குறேன். அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அதையும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த பதிவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யும்போது அதிகபட்ச பலன்களை நாம் அடைய முடியும். பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரண நாட்களை விட நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இறை வழிபாட்டின் மூலம் நாம் அதிக பலன்களை அடைய முடியும். அதனால தான் இந்த புரட்டாசி அமாவாசையில் நம்ம பொதுவாகவே சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துட்டு இதை மாதிரி இறை வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். கிரிவலம் போகிறது, அதை மாதிரி அம்பிகை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே இந்த பௌர்ணமி திதியில் நம்ம செய்வோம். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதை பத்தி இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த பொருளை வச்சு நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியாணி இலை தாங்க. இந்த பிரியாணி இலை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தன ஆகர்ஷண பொருள் மட்டும் சொல்லக்கூடியது. நம்ம எதை நினைச்சு இந்த பிரியாணி இலை கிட்ட கேட்குறோமோ அல்லது இதுல எழுதி வேண்டிக்கிறோமோ அதை நிச்சயமாக இந்த பிரியாணி இலை, அதாவது பிரிஞ்சி லீஃப், பே லீஃப் அப்படிங்கிறத நமக்கு நிச்சயமாக இது கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் இன்னைக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் இந்த இலையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அழகாக நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் பென்லேயோ மார்க்கர் பென்லேயோ எழுதி அந்த நில ஒளிக்கு கீழே உக்காந்து நல்லா இதை வந்து இந்த இலையை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த இலையை நீங்கள் ஒரு 5 நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கற்பூரம் வச்சு எரிச்சிடலாம். எரிச்சதும் நீங்கள் அந்த சாம்பல் இருக்குது இல்லையா, ஆஷு, அதை வந்து நீங்கள் காற்றுல ஊதி விட்டுடுங்க. அதாவது பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இதை வந்து அறிவிக்கிறீங்க. நீங்கள் எழுதுனது வந்து பிரபஞ்சத்தோடு போய் சேருது, பிரபஞ்சம் அதற்கு தகுந்த மாதிரி வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இதோட உண்மையான உள்நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அது நல்ல நிலையில் கிடைப்பது வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கசங்கி இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் கிழிஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் எழுத வேணும். ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் நம்ம செய்யலாம். இப்போ எனக்கு கடன் தீரணும் அப்படின்னா எழுதுங்க. இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுக்கு போகணும், என் கணவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தணும், நான் என் கணவரோடு மகிழ்ச்சியாக வாழணும், என் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து இந்த பிரிஞ்சி இலையில் ஒரு ஸ்கெட்சில் எழுதிட்டு நீங்கள் அந்த இலையை உங்களுடைய வலது கையில் வச்சு வேண்டிக்கோங்க. நீங்கள் நான் 11 மணிக்கு தான் வேலையிலேருந்து வருவேன் இன்னைக்கு இரவு அப்படின்னா கூட பரவாயில்ல, 12 மணியை தாண்டினாலும் பரவாயில்ல, இரவு முழுவதும் அந்த திதியானது இருக்கின்றது. அதனால் நில ஒளிக்கு கீழே அமர்ந்து நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இன்னைக்கே இதை வந்து மேலே கற்பூரம் வச்சு நீங்கள் எரிச்சிடலாம். சாம்பலை காற்றுல ஊதி விடலாம் அல்லது தண்ணீரில் கரைக்கலாம். இது ரெண்டுத்தில் ஒன்று செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போது நான் இந்த பிரியாணி இலையில் சொந்த வீடு அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எழுதுங்க. ஒன்றே ஒன்று மட்டும்தான் எழுதணும். ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று எழுதி செய்யலாம். இப்போ கணவர் ஒன்று எழுதலாம், மனைவி ஒன்று எழுதலாம், பசங்க கூட ஒன்று எழுதலாம், இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்று ஒன்று எழுதி செய்யலாம். அதனால் இதை எழுதிட்டு இதை நில ஒளி கீழே வந்து வச்சு வேண்டிக்கிட்டு இதை எங்கே எரிக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வெட்ட வெளிச்சத்துலேயும் நீங்கள் எரிக்கலாம், வெளியிலையும் எரிக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளாரையும் நீங்கள் எரிக்கலாம். அது நம்மளோட விருப்பம், அது வந்து நீங்கள் எந்த குழப்பமும் பட வேணாம். சில பேர் நாங்கள் வெளியில் எரிச்சா மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு உள்ளார வந்து கூட எரிச்சுட்டு நீங்கள் உங்கள் கிச்சன் சிங்கில் கூட அந்த சாம்பலை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து ஒரு கற்பூரம் இதில் வச்சுக்கிறேன். இதை நம்ம அப்படியே வந்து எரிய வச்சிடலாம். நடுவில் அது நின்று போச்சுன்னா கூட இன்னொரு கற்பூரம் வச்சு நீங்கள் அதை எரிச்சிடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. நன்றி. முக்கியமான ஒரு பின்குறிப்பை சொல்ல நான் மறந்துட்டேன். இது வந்து யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், எல்லாருமே செய்யலாம், எல்லா மதத்தினரும் செய்யலாம். அதை மாதிரி
இப்போ தீட்டு இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு பொருளை எடுத்து நம்மளுடைய விருப்பத்தை எழுதி நிலவுக்கிட்ட காமிச்சு எரிக்கிறோம். நம்ம பூஜை ரூமுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லை. அதனால் யார் வேணாலும் இதை தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். பெண்கள், ஆண்கள், ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம், தவற விடாதீங்க.